அவர்களுக்கு நன்னறி கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அற்புதமான தலைவரை உண்மையான இப்பொழுது விருது வழங்கும் நிகழ்வு நான் பாராட்டு வாழ்த்து வாழ்த்தை அறிவிப்புடன் விருது வழங்கும் நிகழ்வு நடக்க இருக்கிறது. முதலில் பட்டயம் தமிழ் நெறிச்சமிழ் கவிஞர் திரு பே சிதம்பரநாதன் அவர்களுக்கு கலனிகள் சூழ்ந்த குன்றம் சித்தர்கள் வாழ்ந்த மன்றம் பழனியில் பிறந்த பெருமை பக்தியில் வளர்ந்த மகிமை ஆங்கிலம் பயின்று பின்னர் அதனையே பயிற்றுவிக்க அருட்செல்வர் அழைத்து வந்து தமிழினி உந்தன் வாழ்க்கை தொடரட்டும் பயணம் என்று ஓம் சக்தி ஆசானாக்கி இவர் எழுத்தினில் தானும் மகிழ்ந்து எண்ணற்றோர் மகிழப்பட்டார். இலக்கிய காதலே லட்சியமானதால் கட்டுரை கவிதை ஏடுகள் பல பல ஆக்கி சிறந்தார். அறிவுலகம் மேன்மையடைய விவாத மேடை திறந்தார். கவிதை அரங்குகளில் பலமுறை புதிதாக பிறந்தார். பழமையில் புதுமை கண்டு புதுமையில் பழமை விண்டு ஆன்மீக அறிவு கொண்டு ஆற்றினார் அவரது தமிழ் தொண்டு. விருதுகள் பரிசுகள் பெற்று நாடறிந்த சிதம்பரநாதனாருக்கு தமிழ் நெறிச்செம்மல் விருதினை வழங்கி நன்னெறி கழகம் பெருமை கொள்கிறது. அவருக்கு இப்பொழுது சார்பையை திரு மூத்த எழுத்தாளர் நாஞ்சி நாடன் அவர்கள் அறிவிக்கிறார். அனைவரும் பின்னாடி வந்திருக்கலாமே. ஒரு சில நிமிடங்கள் இந்த நிகழ்வை சால்வியை திரு மூத்த எழுத்தாளர் திரு நாஞ்சி நாடன் அவர்கள் அறிவிக்கிறார். பட்டயத்தை ஐயக்கோக்கா சுப்பிரமணியம் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அனைவரும் கரகோஷங்களை எழுப்பி அடுத்ததாக விருதினை தலைவர் திரு பத்மநாபன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அடுத்த விருது நூல் நெறிச்செம்மல் விருதை இப்பொழுது வழங்கியிருக்கிறோம். சால்வகி திரு முத்தையா அவர்கள் மரபில் மைந்தன் முத்தையா நூல் நெறிச்செம்மல் விஜயா திரு வேலாயுதம் மேலூரில் பிறந்த போதே நூலூரில் ஆசி பெற்றார். நூலூராம் கோவை வந்தார். தேனூரும் தமிழில் நூல்கள் நாள்தோறும் விற்று உயர்ந்தார். வேலாயுதம் பெயரில் ஒளிரும் நூலாயுதம் இவரால் மிளிரும் படைத்தவரை பாராட்டி மகிழ்ந்து யோசித்து பரிசுகள் வழங்கி தமிழை பூசித்து வணிகம் செய்தார். வாசித்தோர் வட்டம் பெருக நகரத்தார் வழியில் வந்தவர் கோவை நகரத்தில் தனித்துவம் பெற்றார். பரிமாறும் போது பசியாறும் அன்னையைப் போல புத்தகம் புத்தகம் விற்கும் போதே அதன் சொல் சுகம் கன்று வளர்ந்தார். நூல் நெறிச்செம்மல் என்றே இனி நன்னெறிச்செங்க விருது உலகமெல்லாம் உங்களுக்கு புகழ் சேர்க்கும். தலைவர் பத்மநாபன் சார்பை திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் அறிவிக்கிறார். பட்டயத்தை ஏகோகா சுப்பிரமணியம் அண்ணா அவர்கள் வழங்கியிருக்கிறார். விருதினை திரு பத்மநாபன் தலைவர் அவர்கள் வழங்கினார்.
பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம்.